கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியின் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர் சபா ராஜேந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு ஆரத்தி எடுத்து பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். பிரச்சார களத்தில் நமது செய்தியாளர் பார்த்திபன் திமுக வேட்பாளர் சபா ராஜேந்திரன் அவர்களிடம் நடத்திய சிறப்பு கலந்துரையாடலை பார்க்கலாம். நெய்வேலி சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளருமான திரு சபா ராஜேந்திரன் அவர்கள் தொடர்ந்து தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வர்றாரு. தற்போது பிரச்சார காலத்தில் நம்மோடு இணைகிறார். சார், வணக்கம் சார். தற்போது வந்து கடந்த எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக வந்து அங்கம் வைத்திருந்தீங்க. இப்போ தற்போது வந்து இந்த தேர்தலில் வந்து எந்த மாதிரியான மக்களை சந்திக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க? கூட்டணி கட்சிகள் மத்தியில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வரவேற்பு அளிக்கப்படுது? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், மரியாதைக்குரிய தலைவர் தளபதி அவர்கள் மிக சிறந்த கூட்டணியை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கொள்கை கூட்டணியான, கொள்கை அளவிலான இந்த கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கிற தலைவர்கள் எல்லாம் எப்படி ஒத்துழைக்கிறார்களோ அதே தலைவர் தளபதிக்கு, அதே போல் இங்கே இருக்கிற கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், அதேபோல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் என்னோடு களத்திலே ஒன்றிணைந்து மிக சிறப்பாக பணியாற்றுகின்றார்கள். எதிரிகள் எல்லாம் எங்கள் பக்கத்திலே இல்லைங்கிற அளவுக்கு இங்கே களத்திலே நல்ல கூட்டம் கொடுக்கிறது, எழுச்சியான வரவேற்பு அளிக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரை கீழூர் பாச்சாரப்பாளையத்தில் இந்த சோழநேரி என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஏரி இருக்கிறது. அதை 50 ஆண்டு காலத்துக்கு முன்பு தூர்வாரினது. இப்போது நான் ஒரு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நெய்வேலி சிஎஸ்ஆர் திட்டத்தின் மூலம் நெய்வேலி நிர்வாகத்தை அணுகி அதன் மூலம் 1 கோடியே 30 லட்சத்தை பெற்றுத்தந்து அந்த ஏரியை தூர்வாரின் மூலம் அந்த ஏரி இப்பொழுது பாருங்கள், நிரம்பி ஏரி தண்ணீர் நிரம்பி பாசனத்துக்கு அவர்களுக்கு வாய்ப்பாக வசதியாக உள்ளது. எனவே விவசாயிகள், இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள்லாம் நீர்மட்டம் உயர்ந்து அவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பதோடு அல்லாமல் என்னை வரவேற்று பாராட்டுகிறார்கள், வாழ்த்துகிறார்கள். சார், தற்போது வந்து பார்த்திங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் மக்களுடைய கோரிக்கைகள் பல தீர்க்கப்பட்டிருந்தாலும் தற்போது இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறீங்க. இப்போ வந்து மக்கள் எந்த விதமான ஒரு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக வந்து எந்த விதமெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் வந்து பிரச்சாரத்தில் பயன்படுத்துகிறீங்க? ஒரு விதத்தில் பார்த்தோம்னா ஆளுங்கட்சியாக இருக்கிற அதிமுக நிறைய விஷயங்களை செய்யலை, அவங்க கையிலே எடுத்துக்கல. பட்டாக்கள் நிறையா கொடுக்கணும், ஓஏபி கொடுத்தவங்களுக்கு நிறுத்திட்டது, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் கொரோனா காலத்தில் சரியாக உதவாது. அதுக்காக தான் தலைவர் தளபதி அவர்கள் கொரோனா காலத்தில் 5000 ரூபா கொடுக்க சொன்னார். 1000 ரூபா மட்டும் கொடுத்ததுனால அந்த மீதி தொகையான 4000 ரூபாயை நான் தலைவர் கலைஞரவுடைய பிறந்த நாளில் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் என்ற தேதியை குறிப்பிட்டு June 3rd கொடுப்போம் என்ற உறுதியினை அளித்திருக்கிறார்கள். அதேபோல் தாய்மார்களுக்கு உரிமை தொகையாக 1000 ரூபாய் உரிமை தொகை, அவங்களுக்கு இலவசமோ அப்படின்லாம் சொல்லலை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகைன்ற ஒரு குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபா மாதம் ஆனால் 1000 ரூபா வீட்டுக்கு வரும் அப்படின்ற உறுதியை கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் தாய்மார்களிடத்தும் கிராமப்புற மக்களிடமும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே போல் தலைவர் தான் வராரு, விடியல் தர போகிறாரு என்ற பாடல் மிக பிரசித்தமாக குழந்தைகள், சின்ன பெரியவர்கள் முதல் சின்ன குழந்தை பசங்க வரைக்கும் அது பெரிய பிரபலமாக இருக்கிறதுனால ரொம்ப மக்கள் மிகப்பெரிய வரவேற்பை அளித்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினரான கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல்பான அளவில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்பதை மக்கள் எங்களுக்கு அவர்கள் தெரிவிக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டு செயல்பட்டு கொண்டிருந்த சபா ராஜேந்திரன் அவர்கள் மீண்டும் வந்து தேர்தல் காலத்தில் வந்து சந்தி இறங்கியிருக்காங்க. இப்போ இந்த பகுதியில் வந்து கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்களிடையே வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறதாகவும், இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான கூட்டணி கட்சி வந்து ஆட்சி அரணையை பிடிக்கும் என்று தெரிவிச்சிருக்காரு. லோட்டஸ் நியூஸ் செய்திகளுக்காக பண்ருட்டியிலிருந்து பார்த்திபன்.